கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? மத்தேயு 6:33 இந்த வசனத்தை வேதத்தை புரட்டி வாசிக்கவே வேண்டியதில்லை, எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நான் முழுக்க உங்களுக்கு விளக்க எனக்கு நேரம் போதாது. ஆகவே இந்த வசனத்தில் ஒரு பாதியை மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். எந்த பாதி? முன் பாதி. ஏனென்றால் இந்த பின் பாதி தான் அதிகமாக விளக்கப்படுகின்றது. நமக்கும் பிடித்தது இந்த வசனத்தின் பின்பாதி. என்ன பின்பாதி? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம், அதற்கு முன்னே இயேசு நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். சாப்பாட்டை குறித்து கவலைப்படாதீர்கள், இந்த பறவைகள் கூட அவையெல்லாம் ஒன்றும் உழுவது கிடையாது, அறுவடை செய்வது கிடையாது, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பது கிடையாது, ஆண்டவர் அவற்றை போஷிக்கிறார். உடுப்பை குறித்து கவலைப்படாதீர்கள், காட்டு புஷ்பங்கள் பூக்கள் எல்லாம் கூட ஆண்டவர் அழகாக உடுத்து வைக்கிறார். அப்போ அதற்கு முன்னைய 32 வசனம் சொல்லுகிறது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ உடைகளையும் சாப்பாட்டையும் உறைவிடத்தையும் தேடுகிறவர்கள் அஞ்ஞானிகள் என்றால், அப்படி பார்க்கணும்னா நாமும் இன்றைக்கு அஞ்ஞானிகள் தான். எதற்காக வேலைக்கு போகிறோம்? சாப்பிட, உடுத்த, எங்காவது தங்க. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் 3, உணவு, உடை, உறையும். இந்த 3க்காகவும் தான் ஒருவன் வேலை செய்கிறான். அடிப்படையாக அவனுடைய வேலையில் இருந்து அவனுக்கு கிடைக்கின்ற ஆதாயமோ சம்பளமோ இந்த உணவு, உடை, உறையுள், இந்த 3 சந்தித்து விட்டு பிறகுதான் மற்ற விஷயங்களுக்கு செலவிடப்படுகின்றன. சரியா? அப்போ இயேசு இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? இயேசு சொல்வதை பார்த்தால் நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம் என்று சொல்வது போல இருக்கிறது. நீங்கள் வேலைக்கு போனால் நீங்கள் அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் என்றால் அந்த மூடர்களுக்கு அழகாக சொல்லுகிற ஒரு சொல். சரியா? அஞ்ஞானி என்றால் ஞானம் இல்லாதவன். ஞானம் இல்லாதவன் என்றால் மடையன். அப்போ இயேசு சொல்லுகிறார், சாப்பாடு, உடுப்பு, வீடு இதெல்லாம் தேடுகிறவன் மடையன் என்று. அப்படி பார்க்க போனால் இந்த இடத்துல இருக்கின்ற எல்லாருமே மடையர்கள் தான். நானும் மடையன். ஏன்? நானும் சாப்பாட்டுக்கு எதையாவது தேடத்தான் வேண்டும், நானும் உடுப்பு உடுத்த வேண்டும், நானும் எங்காவது தங்கி இருக்கத்தான் வேண்டும். வெள்ளூர் வந்து பார்த்தால் அங்கே என்னுடைய வீடு எப்பொழுது பார்த்தாலும் கட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். எனக்கு மாத்திரமல்ல, வருகிறவர்களுக்கும் உறைகள் கொடுப்பதற்காக கட்டிக்கொண்டே இருப்பேன். அப்படியானால் நான் மூடன் மாத்திரமல்ல, மகாமூடன். மகாமூடன் மாத்திரமல்ல, பெரிய 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 மூடன். ஏனென்றால் நான் வீட்டை குறித்து இன்னும் இன்னும் அறைகள் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மூடன். அது மாத்திரமல்ல, சாக்கு உடுத்தாமல் சட்டை போடுகிற மூடன். சரியா? உடுப்பு கொஞ்சம் பழுதாகிவிட்டால் புதிய புதிய உடுப்பு போடுகிற ஒரு மூடன். சரியோ? அது மாத்திரமா? சாப்பிட விரும்புகிற மூடன். அப்போ பிரசங்கம் பண்ணுகிற நான் மூடன், பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் மூடர்கள். இதை இயேசு ஏன் இப்படி சொன்னார்? கேட்க தோன்றுகிறதா இல்லையா? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த தேடுங்கள் என்பதிலே ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்கிறது போல தெரிகிறதல்லவா? இயேசு உங்களையும் என்னை பார்த்து ஒரு சராசரி மனிதனுடைய தேவையாகிய உணவு, உடை, உடை, உறையுள் என்ற அந்த 3 விஷயங்கள் சம்பந்தமாக வேலை செய்கிறவன், அவற்றை நாடுகிறவனை பார்த்து மூடன் என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசு கேவலமாய் போய்விடவில்லை. அப்போ அவர் வேறு ஏதோ சொல்லுகிறாரா இருக்கும். இதுக்குத்தான் மொழி அவசியம் என்கின்றது. அவர் அராமிய மொழியிலே பேசுகிறார் ஜனங்களோடு, கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாடு எழுதியிருக்கிறார். அந்த இடத்துல அவர் தேடுகிறார் என்று சொல்வது எதை குறிக்கும் தெரியுமா? உங்கள் வீடுகளில் நாய் நீங்கள் வளர்த்தால்
இந்த நாய்க்கு சாப்பாடு கொண்டு போகும் பொழுது கொடுக்க முன்பதாக அவசரப்பட்டு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு, அதுதான் இயேசு இந்த இடத்துல பயன்படுத்துற சொல். ஐயோ வீடு, ஐயோ வீடு, ஐயோ வீடு, ஐயோ வீடு, ஐயோ புது உடுப்பு, உடுப்பு இது போதாது, உடுப்பு சாப்பாடு, கொலஸ்ட்ரால் இருந்தா பரவாயில்ல, ரத்த ரத்த அழுத்தம் இருந்தா பரவாயில்ல, டயபெட்டிஸ் வந்தா பரவாயில்ல, திங்கணும் திங்கணும் திங்கணும், ஐயோ மெக்டோனல்ஸ் பார்த்தா, பிட்சா ஹட்ட பார்த்தா, சைனீஸ் பார்த்தா, சரியா, அப்புறம் வாழை இலையில சாம்பார்ல சோறு போட்டாங்க, எதை கொடுத்தாலும் தின்னு தொலைக்கிற அந்த என்ன சொல்றது, அதுக்கு எச்சி பண்டி, சரியா, கொடுக்கற உடுப்ப நிம்மதியா உடுத்த தெரியாம, சரியா, உடுத்த மூடியும் உடுத்தணும், வெட்டியும் உடுத்தணும், கிழிச்சுக்கிட்டும் உடுத்தணும், கிழிக்காம உடுத்தணும், ஜீன்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்களா, இங்க எல்லாம் கிழிச்சுட்டு உடுத்துவானுங்க, சரியா, வீடு இருக்கிறதே புருஷன் மரியாதை ஒரு புள்ள, ஆனா ஆறு பெட்ரூம் கூட வீடு வேணும், இல்லைன்னா நிம்மதி இல்லை, சரியா, பக்கத்துக்கு கோமதிக்கு பெரிய வீடு வந்துருச்சுன்னா அதை விட பெரிய வீடு வாங்கணும். இந்த மாதிரி நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு எச்சில் வடிய வடிய சாப்பாடு பின்னே போகாதே, உடை பின்னே போகாதே, வீடுகள் பின்னே போகாதே, அப்படி போகிறவன் மடையன் என்று இயேசு சொல்கிறார். இப்போ புரிகிறது அல்லவா, இயேசு ஒழுங்காய்த்தான் சொல்லி இருக்கிறார் என்று, புரியுதா, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நமக்கு தமிழிலே வரும் பொழுது நாடி தேடுகிறது என்று அழகாக வருகிறது, சரியா, ஆனால் உண்மையாக அந்த அந்த நாய் அந்த எலும்பு துண்டு பின்னாலே போகிற அந்த அந்த ஒரு எச்சில் பண்டி தனத்தை தான் இந்த இடத்துல இயேசு குறிப்பிடுகிறார். இப்ப இயேசு அவருடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றிருக்கிறதால அநேக தமிழர்கள் இதை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் மட்டும் தேடுங்கள், தேடினால் இவைகளெல்லாம் உங்களுக்கு சும்மா கொடுக்கப்படும் என்று, அப்படி கிடையாது. முதலாவது என்று சொல்லுவது என்றால் இரண்டாவது என்று ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம் தானே, இரண்டாவது என்று ஒன்று இல்லாவிட்டால் ஏன் முதலாவது என்று சொல்லுவான், இரண்டாவது என்று ஒன்று இல்லாவிட்டால் இயேசு இப்படித்தான் சொல்லிருக்க வேண்டும். அஞ்ஞானிகள் இவைகளை எல்லாம் நாடி தேடுகிறார்கள், நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் மட்டும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள் என்றால் இரண்டாவது சாப்பாடு உடுப்பு வீடு என்று தேவைப்பட்டவற்றை தேடுங்கள், அதற்காக வேலை செய்யுங்கள். இந்த வசனத்தில் இயேசு சொல்லவில்லை அவன் அவன் வேலை செய்வதை விட்டுவிட்டு வியாபாரம் செய்வதை விட்டுவிட்டு சும்மா வந்து சபையிலே குந்தி கொண்டிரு, இரவு பகலாக ஜெபித்துக் கொண்டிரு, இரவு பகலாக வேதம் வாசித்துக் கொண்டிரு, எல்லாரும் முழு நேர ஊழியத்துக்கு வந்துவிடு, ஆனால் ஆண்டவர் வானத்தில் இருந்து மன்னாவை உனக்கு கொட்டுவார், செய்து பாருங்கள், அப்படி நடக்காது என்று உங்களுக்கு தெரியும். இதே இயேசுவானவர் பிற்காலத்திலே பவுலடியார் மூலமாகத்தான் சொல்லுகிறார், அவன் அவன் வேலை செய்யாவிட்டால் சாப்பிடவும் கூடாது, வேலை செய்யாவிட்டால் சாப்பிடவும் கூடாது. ஆகவே எல்லாரும் இந்த வேலைகளை விட்டு விட்டு ஊழியத்துக்கு வந்து வேலை செய்யாமல் இருங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் வேலை செய்பவர்களாயிருந்தாலும் சரி, ஊழியம் செய்பவர்களாயிருந்தாலும் சரி, படிக்கிறவர்களாயிருந்தாலும் சரி, நீங்கள் பென்ஷன் எடுத்து வீட்டிலே குந்திக் கொண்டிருக்கிறவர்களாயிருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம் உணவு உடை உறைகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், உங்களுக்கு தேவைக்கும் அதிகமாய் கொடுக்கப்படும். ஏன் உங்களுக்கு தேவைக்கும் அதிகமாய் கொடுக்கப்படும், கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால் நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் நம்மை மட்டும் வந்து அடைந்து நம்மை மாத்திரம் திருப்திப்படுத்த கூடாது, நமக்கு வருகின்ற ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து மற்றவர்களுக்கும் அது சென்று அடைய வேண்டும். அது அதனால்தான் நான் இன்றைக்கு அந்த பகுதியை பற்றி பேச விருப்பம் இல்லை.
ஏனென்றால் அந்த பகுதியை எத்தனையோ பேர் பிரசங்கம் பிரசங்கப்படுகிறார்கள். எப்படி தெரியுமா பேசுவார்கள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள். அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதைத்தான் பெருமைப்படுத்தி பேசுவார்கள். அது தவறல்ல. அதனால் நான் அந்த பகுதியை விட்டுவிட்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுவது என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தாய்த்தமா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுவது என்றால் என்ன? சரி, இப்போ தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யம் இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று உலகத்திலே அரசாங்கங்களை எடுத்துக்கொண்டால் வித்தியாசமான அரசாங்கங்கள் இருக்கின்றன. ஜனநாயக அரசாங்கங்கள் இருக்கின்றன. இலங்கை, இந்தியா, இந்த நார்வே, இவையெல்லாம் ஜனநாயகங்கள். நார்வேல ஒரு மன்னர் இருக்கிறார், மன்னர் ஆட்சி இருந்தாலும் மன்னர் ஆட்சி நேரடியாக அமல்படுத்தப்படாமல் பாராளுமன்றம் மூலமாக ஜனநாயக ரீதியாக அமல்படுத்தப்படுகின்றது. ஆகவே மன்னராட்சியும் ஜனநாயகமும் கலந்த ஒரு நாடு இந்த நார்வே. ஆனால் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எடுத்தால் இவை ஜனநாயகங்கள். சில நாடுகளிலே சர்வாதிகாரங்கள் இருக்கும், சில நாடுகளிலே மன்னராட்சி இருக்கும், சரியா? சில நாடுகளிலே இராணுவ ஆட்சி இருக்கும். இப்படி எத்தனையோ விதவிதமான ஆட்சிகள் இருக்கின்றன. தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ராஜ்யம் என்பது ராஜ்யம், இது ஜனநாயகம் அல்ல. அதனால் அநேகர் சொல்லுவது, பெரும்பாலானோர் சொல்லுவது சரி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. தேவன் ராஜாவா இருக்கிறார், அந்த ராஜாவினுடைய புத்தகம் இதுதான் யாப்பு, அரசியல் யாப்பு. இந்த யாப்பு என்றும் மாறாது, மறுசீரமைக்கப்படாது. 2014 இந்த ஆண்டிலிருந்து மாற்கு சுவிசேஷத்தின் 2-3 அதிகாரங்கள் இனி செல்லுபடியாகாது, திருத்தப்படுகின்றது. அதற்கு பதிலாக ஒரு புது சட்டம் போடப்படுகின்றது. இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது. 2000 முன்பு பரிசுத்த ஆவியானவருடைய வருகையோடு பெந்தெகோஸ்தே தினத்தன்று சபை தொடங்கப்பட்டதல்லவா? அன்றிலிருந்து என்றைக்கு சபை எடுத்துக் கொள்ளப்பட போகின்றதோ, ரப்சர் என்கின்ற அந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுதலில், அதுவரை இந்த அரசியல் யாப்பு ராஜாவின் கைகளால் எழுதப்பட்டது மாறாது. ஆமென். இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆமென் கேட்கணும். இந்த வசனம் மாறாது. காலம் மாறலாம், நாடுகள் மாறலாம், காலநிலைகள் மாறலாம், எல்லாம் மாறலாம், எதுவும் மாறலாம், இது மாறாது. வேதமே சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போ, அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. ஆகவே உலகத்தில் எந்த நாட்டில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய சபை எப்படிப்பட்ட ஒரு சின்ன சபையோ பெரிய சபையோ, வளரும் சபையோ வளராத சபையோ, வரங்கள் உள்ள சபையோ வரம் இல்லாத சபையோ, இந்த வசனத்துக்கு ஏற்றபடிதான் வாழ வேண்டும். ஆகவே இந்த வசனத்தின் மூலம் பார்க்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவது என்றால் என்ன வேண்டும். இந்த தேடுவது என்ற அந்த சொல் நான் முதலில் சொன்னேனே, இந்த உணவு உடை உறையும் சம்பந்தமாக அந்த ஒரு நாய் தன்னுடைய உணவை நோக்கி ஓடுவது போல இருக்கிறது என்று, இதிலும் அதே விதமான சொல்லைத்தான் இயேசு பயன்படுத்துகிறார். இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் வெறித்தனமாக நாடுங்கள், அதைத்தான் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது அந்த 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 உணர்ச்சியை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இது அவருடைய மலை பிரசங்கம். முதல் முதல் இயேசு பிரசங்கிக்கிறார். மத்தேயு 5-7 அதிகாரங்கள் அவருடைய மலை பிரசங்கம், அவர் செய்த முதல் பிரசங்கம். அதில் அவர் பேசும் பொழுது இந்த இயேசு என்கின்ற திரைப்படத்திலே வருகின்றது போல இயேசு பேசுனது கிடையாது. இந்த இயேசு படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் இயேசு படம் பார்த்துருக்கீங்களா? அதுல இயேசு பேசுறாரு தானே, அது உண்மையா இயேசு பேசின விதம் அல்ல. அதுல இயேசு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா தான் இருக்கார். கடலே இறையாதே, காற்றே அமைதலாயிரு, புயல பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? பிசாசு பிடிச்ச உடனே ஆடிக்கிட்டு இருக்கும் போது வந்து பிசாசே போ அப்படின்னு சொல்ற மாதிரி, பேய் வரட்டும் போது பிசாச பார்த்து பிசாசே போ அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? இயேசு சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அந்த 6 அவர் சொல்லிவிட்டு அந்த புல்லை பார், பூவை பார், குருவியை பார், நான் சொல்லிவிட்டு இவைகளை எல்லாம் மூட்டார்கள், மூடர்கள் தேடுகிறார்கள்.
மட்டையர்கள் தேடுகிறார்கள், நீங்கள் முத்தலாவது முத்தலாவது பல்லையும் கடித்துக் கொண்டே சொல்லுகிறார்கள், முத்தலாவது முத்தலாவது ராஜ்யத்தில் தன்னுடைய நீதியும் அப்படிதான் சொல்றோம். நமக்கு தெரிஞ்ச இயேசு எப்படி தெரியுமா சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய நீதியும் தேடுங்கள். சரியா, இயேசு அந்த 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 ஒரு ஒரு இஃபெக்ட போட்டு சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். இப்ப என்ன என்ன தேடுவது என்று நான் ஐந்து காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சும்மா நான் பொறுக்கி எடுத்த ஐந்து காரியங்கள் அல்ல, நான் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்த போது இதைத்தான் இவர் தேட சொல்லுகிறாரா என்று. ஏனென்றால் இயேசு இயேசு அன்று யாருக்கு பேசினாரோ அவர்களுக்கு புரிந்ததைத்தான் நாமும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி படுகிறது என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் அங்கு சொல்லப்பட்டது என்று எண்ணக்கூடாது. கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு இயேசு சொன்னது எப்படி புரிந்தது? சரியா, இப்ப இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யார்? பெரும்பாலானோர் யூதர்கள், பெரும்பாலானோர் யூதர்கள். ஏன்னா இந்த சம்பவம் கலிலேயா கடல் அருகே நடக்கிறது. சரியா, இயேசு பண்ணின முதலாவது பிரசங்கம் கலிலேயா கடல் அருகே. அவர் திரளான ஜனங்களை கண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார். அங்கே அவர் இருந்து மலை பிரசங்கத்தை பண்ணுகிறார். எத்தனை பேர் இஸ்ரவேல் போயிருக்கீங்க? அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? மவுண்ட் ஆஃப் பி ஆட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு எட்டு துண்டு சர்ச் ஒன்றது சாம்பல் கலர்ல அந்த கலிலேயா. ஓகே, அப்போ அந்த இடத்திலே வைத்து இயேசு பேசின பொழுது பெரும்பாலானோர் யூதர்கள், ஒரு கொஞ்சம் புறஜாதியினரும் வந்திருந்தார்கள். ஆனால் பெரும்பாலானோர் யூதர்கள் என்றபடினாலும் அவர் ஐந்தாம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களோடு தான் பேச தொடங்கினார். இடையிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் வர ஆரம்பித்தார்கள் என்றபடினாலும் அவர் யூதர்களாக தன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர்களுக்கு தான் கூடுதலாக பேசுகிறார். அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால், இஸ்ரவேலிலே அவர்களுக்கென ஒரு யூத ராஜா இல்லை. இந்த யூதர்களை யாரெல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் தெரியுமா? முதலாவது அந்த இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவாக ஆட்சி செய்கிறவன் ஒரு புறஜாதியா, பெயர் ஏரோது, ஏரோது ராஜா. அவன் ஒரு ஏதோமியன், ஏசா வம்சத்தார். ஏரோதுக்கள் ஏதோமியர்கள், ஏசாவின் வம்சத்தார். அப்போ யூதர்களுக்கு ராஜாவா இருப்பவன் எப்படிப்பட்டவன்? ஒரு புறஜாதியா, அதுவும் இவர்கள் விரும்பாத, இவர்கள் நேசிக்காத ஏதோமியர்கள். அப்ப இவர்கள் பாவம் அல்லவா? தங்களுக்கென ஒரு யூதர் ராஜா இல்லை. அடுத்து அந்த ஏரோதுக்கு மேலே ரோம அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட அந்த ரோம அதிபதியார் பிலாத்து. பிலாத்து ஒரு ரோமன், அடுத்த ஆட்சியாளர், கவர்னர். சரியா, அப்புறம் இவர்களை எல்லாம், பிலாத்துவையும் ஏரோதுவையும் இவர்களை எல்லாம் மேற்பார்வை பார்க்கின்ற கவர்னர் என்று சொல்லுகின்ற அந்த ஃபீலிக்ஸ் போன்றவர்கள் சிசரியாவிலே இருந்தார்கள். அதற்கெல்லாம் பிறகுதான் ரோமாபுரியிலே வாழுகின்ற அந்த ரோம அதிகாரி ராஜா ராயன் சீசர், சரியா, காய்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சீசர். இத்தனை ஆட்சியாளர்கள் இருந்தாலும் இந்த யூதர்களுக்கு தங்களுக்கென ஒரு தாவீது போல, ஒரு சாலமோன் போல, ஒரு சவுல் போல ஒரு ராஜா இருந்தாரா? இல்லை. ஆகவே இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு ராஜா இல்லாத அந்த ஏக்கம் தெரியும், புரியுதா உங்களுக்கு? ஆகவே தங்களை ஆள தங்களில் ஒரு ராஜா இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த யூதர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு புரிந்தது அதனுடைய அந்த ஆழம், அந்த முக்கியத்துவம். புரியுதா உங்களுக்கு? உதாரணமாக இந்த இடத்துல இருக்கின்ற அநேகர் இலங்கையர்கள், சரியா, இலங்கையை சேர்ந்தவர்கள் இங்கே வெளிநாட்டிலே வாழுகிறீர்கள், சரியோ? அப்போ சொந்த நாடு என்று ஒன்று நமக்கு வேண்டும்,
நமக்கு என நாம் பிறந்த ஒரு பூமியிலே வாழ வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தை உங்களுக்கு பேசுவது இலகு. ஏனென்றால் உங்களுக்கு அந்த ஏக்கம் புரியும். சரியா நான் சொல்றேன். இதே விஷயம் இலங்கையில இந்தியாவிலே பிறந்து அங்கே வாழுகின்றவர்களுக்கு சொன்னால் அவர்களுக்கு அந்த ஏக்கம் அவ்வளவு புரியாது. வெயிலின் அருமை நிழலில் தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அதுபோல தங்களுக்கென ஒரு ராஜா இல்லை, தங்களுடைய நாட்டில் தங்களுக்கென ஒரு ராஜ்யம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த யூதர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். அதுபோல அன்பாளர்களே, இன்றைக்கு அவர்களுக்கு என்ன புரிந்தது என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இனி எங்களுடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட பழகுவோம். அப்பொழுது நமக்கு கூடுதலான ஆசீர்வாதங்களை பிதாவானவர் அள்ளி கொடுப்பார். ஓகேயா? அந்த அள்ளி கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பதனை இன்றைக்கு நான் பேச போவதில்லை. அது உண்மையாக நடக்கும், ஆனால் எப்படி தேடுவது என்பதை மாத்திரம் காட்டி கொடுப்பதுதான் என்னுடைய வேதம். சரி, முதலாவது ராஜ்யம் என்று ஒன்று இருப்பதற்கு காரணம் ராஜா இருப்பது. சரியா? ஒரு ராஜா இல்லாட்டால் அது ராஜ்யமே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆகவே முதலாவது எதை தேட வேண்டும் தெரியுமா? ராஜாவை தேட வேண்டும். ஏசாயா புத்தகத்திலே 55 அதிகாரத்திலே 6 வசனத்திலே அந்த ராஜா குறிப்பிடப்படுகிறார். ஏசாயா 55 அதிகாரம் 6 வசனம் வாசிக்கட்டுமா, இல்ல யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த இடத்திலே எதை பற்றி ஏசாயா பேசுகிறார் என்பதனை நாம் குறித்து காட்டினால் தான் மத்தேயு 6:33 இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று புரியும். ஏசாயா புத்தகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். புரோட்டோ, டியூட்ரோ, ட்ரைட்டோ அல்லது ட்ரைட்டோ, அதெல்லாம் நீங்க எழுதிக்கிறாங்க, சும்மா சொல்றேன். முதல் அதிகாரத்தில் இருந்து 39 அதிகாரம் வரைக்கும் புரோட்டோ ஐசாயா என்று சொல்வார்கள். 40 அதிகாரத்தில் இருந்து 55 வரைக்கும் டியூட்ரோ ஐசாயா, 2 ஐசாயா என்று சொல்வார்கள். 56 அதிகாரத்தில் இருந்து 66 அதிகாரம் வரை 3 ஐசாயா, ஏசாயா என்று சொல்வார்கள். ட்ரைட்டோ ஐசாயா அல்லது ட்ரீட்டோ ஐசாயா. இந்த டியூட்ரோ ஐசாயா என்று இருக்கிறது 40 அதிகாரத்திலிருந்து 55 அதிகாரம் வரை. அதிலே கூடுதலாக இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் காணிருக்கின்றன. சரியா? விசேஷமாக ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே 55 அதிகாரத்திலே 1 வசனத்தில் இருந்து பார்த்தால் இது தீர்க்க தரிசனமாக கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு பிறகு வந்து பிறக்க போகின்ற இயேசுவை குறித்து ஏசாயா பாடலாக பாடுகின்ற ஒரு இடம்தான் இது. சரியா? அப்போ 55 அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஓ தாகமா, வாசிங்க சிஸ்டர். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக்கும். பாருங்க 4 வசனம். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இந்த இடத்துல அவரை என்று சொல்லப்படுவது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய அந்த ஸ்திரீயோடு பேசும் பொழுது இந்த மாதிரியான வசனங்களை ஞாபகப்படுத்தித்தான் சொல்லுகிறார். நீ உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டவர் யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய். என்றால் ஜீவ தண்ணீர் என்னிடத்துல இருக்கின்றது, ஒருபோதும் தாகமடைய மாட்டாய் என்றெல்லாம் இயேசு சொல்லுகிறார். ஆகவே ஏசாயா 55 அதிகாரம் இயேசுவை பற்றின ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம் என்றபடியினால் இந்த 6 வசனத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால்,
உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதியாருக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதியாருக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான் தேவன், அவர்களுக்கு மாத்திரம்தான் பலிகள், அவர்களுக்கு மாத்திரம்தான் ஆலயம், அவர்களுக்கு மாத்திரம்தான் உடன்படிக்கை பெட்டி, அவர்களுக்கு மாத்திரம்தான் நியாய பிரமாணம், யூதர்களுக்கு மாத்திரம்தான் பரலோகம். புறஜாதியாருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு கிருபையின் காலம் ஆரம்பித்தபடினால் புறஜாதியாராகிய நமக்கும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வருகின்ற சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டதாமே. ஆகவே அவரை விசுவாசிக்கின்றபடினால் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ கர்த்தரை கண்டு அடையக்கூடிய காலத்தில் வாழ்கிறோம். அவர் இன்றைக்கு சமீபமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கூட அவருடைய பிரசன்னம் எருசலேமிலே தான் இருந்தது. ஆலயம் இருக்கும் வரை, ஆலயத்துக்கு முன்பே ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்கின்றதோ அங்கே தான் பிரசன்னம் இருந்தது. ஆகவே ஜனங்கள் ஓய்வு நாளில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை நோக்கி போக வேண்டும். ஆலயம் வந்த பிறகு ஆலயத்துக்கு போக வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய சரீரமே ஆவியானவருடைய ஆலயமாகிவிட்ட நிலையில் எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் நடுவிலே இருப்பேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே கர்த்தரை கண்டடையக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக எதை பற்றி பேசுகிறது தெரியுமா? கர்த்தரை கண்டடைய முடியாத சமயம், அவர் தூரமாயிருக்கும் ஒரு சமயத்தை குறித்து பேசுகிறது. ஓஹோ, ஆமாவா இல்லையா? அதாவது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரை கண்டடைய முடியாத ஒரு சமயம் வருகிறது. அந்த நேரத்தில் தேடியும் காணாதிருப்பீர்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தூரமாய் போய்விடும் ஒரு காலம் வருகிறது. எதை குறிக்கிறது தெரியுமா? சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்ற காலத்தை குறிக்கிறது. இயேசு இதைத்தான் சூட்சமாக அங்கே சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். ஏனென்றால் ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு ராஜ்யத்தையும் நீதியையும் தேட கிடைக்காது. உண்மையாக இயேசு அதை சொல்லி 2000 வருஷங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுது கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நாம் எல்லாம் ராஜாவை தேடுகின்ற நாட்களில் இருக்கிறோம். ராஜாவாகிய இயேசு இப்பொழுது நம்மால் தேடி கண்டுபிடிக்க கூடிய அளவு சமீபத்தில் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு இன்று நம்மோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் சபை இன்று உலகத்திலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இன்று உலகத்தில் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு காலத்துக்கு? இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான், கொஞ்ச காலத்துக்கு தான். அந்த கொஞ்ச காலம் ஒருவேளை இன்று இரவோடு முடிவடையலாம், நாளையோடு முடிவடையலாம், இன்னும் 50 வருஷங்களில் முடிவடையலாம். ஆனால் என்றைக்கு சபை எடுத்துக் கொள்ளப்பட போகின்றதோ அன்றைக்கு அது முடிவடைய போகிறது. ஒருவேளை சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நாம் ஆயத்தமாய் இல்லாமல் எப்படி ஆயத்தமாய் இருக்கிறது என்று பேச நான் வரவில்லை. நாம் ஆயத்தமாய் இல்லாமல் கைவிடப்பட்டால் கர்த்தரை கண்டடையக்கூடிய நாட்களை தவற விட்டு விட்டோம். சமீபமாய் இருந்த ஆண்டவருடைய சமூகத்தை தவற விட்டு விட்டோம். அதற்கு பிறகு நமக்கு கர்த்தர் தூரமாகி விடுவார். உங்களுக்கு தெரியுமா, சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே இருக்க மாட்டார். இயேசுனுடைய ஆட்சி இந்த பூமியிலே இருக்காது. கொஞ்ச காலத்தில் அவர் மறுபடி வந்து 1000 வருஷம் அரசாட்சியை நிறுவும் வரை இயேசுவின் ஆட்சி இருக்காது. நாம் ஒரு பாக்கியமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் கஷ்டங்கள், என்னதான் போராட்டங்கள், என்னதான் யுத்தங்கள் நமக்கு இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுதான் ராஜாவாகிய இயேசுவை தேடக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் ராஜாவை தேடுவதை விட்டுவிட்டு அவர்கள் இந்த சாப்பாடு, வீடு, உடுப்பு என்று உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இயேசு எச்சரிக்கிறார். அஞ்ஞானிகளைப் போல இல்லாமல் ஞானிகளைப் போல ராஜாவை தேடுங்கள். அப்படியான அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவன் இயேசுவை தேடினால் அவனுக்கு பெயர் ஞானி. இன்றைக்கு ஒருத்தி இயேசுவை தேடினால் அவளுக்கு பெயர் ஞானி. ஆகவே ஞானிகளாய் இருக்கின்றவர்கள் முதலாவது
ராஜாவை தேடுவார்கள். ஆமென். ராஜாவாகிய இயேசு, இன்றைக்கு இயேசு ராஜாவா இருக்கிறார். இப்போ இயேசு ராஜாவா இருக்கிறார் என்றால் அந்த ராஜா எழுந்தருளும் இடம் எது? சபை. ஆகவே ராஜாவை தேடுகிறவன் யாரா இருப்பான்? ஒரு பிரஜையா இருப்பான். சரிதானே? இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தானே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ராஜாவை தேடுகிறவன் இரண்டாவதாக தான் ஒரு நல்ல தேவ ராஜ்யத்து பிரஜையாய் இருப்பதை தேட வேண்டும். சரியா? புரியுதா உங்களுக்கு? ராஜாவை தேட வேண்டும். யார் ராஜாவை தேட வேண்டும்? ஒரு பிரஜை. எந்த பிரஜை? நோவை நாட்டின் பிரஜை அல்ல, இலங்கை பிரஜை அல்ல, இந்தியா பிரஜை பிரஜை அல்ல, அமெரிக்கா பிரஜை அல்ல. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த பிரஜா உரிமை மேல பெரிய ஆசை. இப்போ நவீன காலத்தில் இருக்கின்ற மோகம் என்ன தெரியுமா? டுவல் சிட்டிசன்ஷிப். சரியா? இலங்கையிலிருந்து வெளியே வந்து விட்டவர்கள் இப்பொழுது அங்கே யுத்தம் அமைந்து 5 வருஷங்கள் ஆகிவிட்ட நிலையில், சில சட்டங்கள் மாற்றம் கொடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நிலையில் இரட்டை பிரஜா உரிமை பெற்றுக் கொள்ள அலைகிறார்கள். தவறா? கிடையவே கிடையாது சார். ஆனால் நீங்கள் வாழும் நாட்டில் பிரஜா உரிமை கிடைக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருகிறதோ. ஐயோ, சில பேர் உங்களுடைய நோவே பாஸ்போர்ட், ஜெர்மன் பாஸ்போர்ட், யூகே பாஸ்போர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளவு பெருமையா இருக்கிறீங்க. அவங்க இன்னைக்கு வரல, நான் அவங்களை பத்தி பேசுறேன். இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியல கூட்டத்துக்கு, நான் அவங்களை பத்தி பேசுறேன். சரியா? நான் உங்களை பகச்சிக்கிறவானே இல்லையா? நான் அவங்களை பத்தி பேசுறேன், அவங்களை பத்தி தான் பேசுறேன். சரியா? நமக்கு எல்லாம் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட். என்ன செய்ய, எத்தனை தடவை இந்த நாடுகளுக்கு போனாலும் அந்த கியூ ஒன்று, சில சில எங்களை மாதிரி கலர் உள்ளவங்க பிளேன்ல வருவோம் தானே. அப்ப ஒரே பிளேன்ல வந்து இறங்கும் போது, பாரிஸ்ல வந்து அல்லது லண்டன்ல வந்து எங்கேயாவது இறங்கும் போது, எங்களை மாதிரி கலர் உள்ளவங்க, அவங்க இந்தியனா இருக்கலாம், இலங்கையர்களா இருக்கலாம், அவங்க வந்து நான் இருச்ச வாயம் மாதிரி ஆல் பாஸ்போர்ட் கியூக்கு தானே போவேன். இன்னொரு சைட்ல இருக்கும் EU பாஸ்போர்ட்னு. இவங்க அந்த லைன்ல போகும்போது என்னை ஒரு பார்வை பார்ப்பாங்க. நீ எல்லாம் இருக்கிறியே சூரியன், இன்னும் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வைத்துக் கொண்டு நம்மை பார்த்தாயா? UK பாஸ்போர்ட், நார்வேஜியன் பாஸ்போர்ட், என்ன பண்றது? நானும் வெறி நாய் மாதிரி அதில் நின்றுக்கிட்டு இவ்வளவு அப்படி சிக்ஸாக்கா போய் கொடுத்து, அவன் 1000 தடவை வந்து போயிருந்தாலும் அவன் பாஸ்போர்ட்டை பார்த்து ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டோட வந்தான், அவனை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் தான். அப்படியே மாறு கண் கொண்டு பார்த்து ஏன் வாரன்னு கேட்பான். சரியா? நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும். அந்த நேரத்துல அந்த சைட்ல இருந்து அவங்க அப்படி தாண்டி அந்த கண்ணாடி உழுக்காளர்களை பார்த்து அப்படிங்கிற மாதிரி போவேன். அப்போ இப்படி ஒரு ஐரோப்பிய நாட்டு பிரஜா உரிமை இருக்கிறதையே இவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக நினைக்கிறார்களே. தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் எவ்வளவு பெருமையாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறிவிட்டோம். யோவான் 1:12 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் சும்மா ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறவில்லை, அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே மாறிவிட்டோம். எவ்வளவு சந்தோஷம். அப்போ அந்த பிரஜையாய் இருக்கின்றதை வெறித்தனமாய் நாட வேண்டும். சரிதானே? ஒரு ராஜாவை வெறித்தனமாய் தேடுவது மாத்திரம் போதாது, அந்த ஒரு ராஜ்யத்தின் பிரஜையாய் இருப்பதை வெறித்தனமாய் தேட வேண்டும். இதை நான் தேடினேன். வேதத்துல எங்கே அப்பா இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாம் நன்றாக மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம் தான் 2 நாளாகமம் 7வது அதிகாரத்திலே அது இருக்கிறது. 14வது வசனம், 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அதுதான், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சீமத்தை கொடுப்பேன். இந்த வசனம் உண்மையாக ஆரம்பத்திலே இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய தேசத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஓகேயா? அவர்களுடைய தேசத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்க போனால்
இன்றைக்கு நம்முடைய உண்மையான தேசம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற தேசம். சரிதானே? ஒன்றை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் இதை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். இப்போ இலங்கையை எடுத்துக்கொள்வோம். இலங்கையிலே நார்வே இருக்கிறது தெரியுமா? இலங்கையிலே அமெரிக்கா இருக்கிறது தெரியுமா? இலங்கையிலே இத்தாலி இருக்கிறது தெரியுமா? எக்ஸாக்ட்லி. அதாவது இலங்கையிலே இருக்கின்ற நார்வேஜியன் தூதரகம் இருக்கிறதே, அந்த தூதரகத்துக்குள்ளே இலங்கை சட்டம் செல்லுபடியாகாது. தெரியுமா? இலங்கைக்குள்ளே இருக்கிற நோர்வே தான் அந்த தூதரகம். ஒரு குட்டி நோர்வே, இலங்கைக்குள்ளே ஒரு குட்டி அமெரிக்கா. அமெரிக்கன் எம்பசிக்குள்ளே நீங்கள் இலங்கையிலே போகும் பொழுது அந்த அவர் உள்ளே யார் அனுமதித்தால் போகலாம் தெரியுமா? இலங்கை அமைச்சர் உங்களுடைய மச்சானா இருந்தாலும் உள்ளே போக முடியாது. இலங்கை ஜனாதிபதி உங்களுடைய மாமாவா இருந்தாலும் நீங்கள் அமெரிக்கன் தூதரகத்துக்குள்ளே போக முடியாது. அமெரிக்கன் தூதரகத்துக்குள்ளே இருப்பவர்கள் சரி நீ உள்ளே வரலாம் என்று சொன்னால் தான் நீங்கள் போகலாம். உள்ளே போனால் அங்கே ஆயுதங்களோடு யார் நிற்பார் தெரியுமா? இலங்கை இராணுவம் அல்ல, இலங்கை போலீஸ் அல்ல, அமெரிக்கன் இராணுவம், அமெரிக்கன் போலீஸ் இருக்கும். நோர்வேஜியன் எம்பசிக்குள்ளே போனால் நோர்வேஜியன் போலீஸ் இருக்கும். இதுதான் உலக சட்டம். சரியோ? அதுபோல பரலோகம் என்ற ஒரு தேசம் இருக்கிறது நமக்கு. ஆனால் அந்த பரலோகத்தினுடைய எம்பசி தூதரகங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன. அவைதான் சபை. சரியோ? அப்போ சபைக்குள்ளே உலக சட்டம் இருக்காது. உலகத்தவன் விரும்புகிறபடி சபைக்குள்ளே இருக்க முடியாது. பரலோக போலீஸ் தான் இங்கே இருக்கும். தேவ தூதர்கள் தான் பரலோக போலீஸ். பரலோக போலீஸ் தான் சபைக்குள்ளே இருக்கும். பரலோக சட்டம் தான் சபைக்குள்ளே இருக்கும். ஓ, உலகம் இதையெல்லாம் செய்கிறதே ஏன் சபைக்குள்ளே செய்ய முடியாது என்று கேட்க முடியுமா? முடியாது. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க எல்லாம். சரியா? அப்போ உண்மையாக சபை என்று சொல்லும் பொழுது அது வந்து பரலோகத்தில் ஒரு பகுதி. அதை மறக்க கூடாது. எப்படி இலங்கை என்கின்ற ஒரு வேற்று தேசத்தில் நோர்வேயின் ஒரு பகுதியாக ஒரு சின்ன ஒரு வளாகம் இருக்கின்றதோ, அதுபோல பரலோகம் என்கின்ற அந்த தேசத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பகுதியாக சபை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவனுடைய வீடும் அப்படித்தான். உங்களுக்கு இன்னும் ஒன்றை விளக்குகிறேன் கேளு. ஒரு நாட்டிலே இன்னொரு நாட்டின் தூதரகம் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த தூதரகத்தை சேர்ந்த தூதுவர் பிரயாணிக்கும் வாகனத்துக்கு DPL என்ற ஒரு போர்டு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எந்த நாட்டிலையும் அப்படிதான், டிப்ளோமேட்டிக். அந்த வாகனத்துக்கு அந்த நாட்டு சட்டம் செல்லுபடியாக. அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை அந்த தூதரகத்துக்கு தான் முறையிட வேண்டுமே ஒழிய, ஒருவேளை அவர் ஏதாவது தவறு செய்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம், அந்த DPL வாகனத்தை செலுத்துகிறவர் ஏதாவது தவறு செய்து விட்டால் போலீசார் வாகனத்தை நிப்பாட்டி அவருடைய லைசனை எடுக்க முடியாது. அவர் அதை குறித்து கொண்டு அந்த குறிப்பிட்ட தூதரகத்துக்கு தான் முறையிட முடியும். சரியோ? அப்போ அந்த தூதரகம் இருக்கின்ற இடம் மாத்திரமல்ல, அந்த தூதுவர் எங்கே 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 எல்லாம் போகிறாரோ அங்கே அங்கே எல்லாம் அவர் தன்னுடைய சொந்த நாட்டு சட்டத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறார். அதுபோல விசுவாசிகளாகிய நீங்கள் சபைக்குள்ளே இருக்கும் போது மாத்திரமல்ல, இங்கிருந்து போய் நீங்கள் வீடுகளிலே வாழும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, இந்த பரலோகத்தின் பிரஜைகள் என்ற அந்த சட்டத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறீர்கள். புரியுதா? அதுக்காக நோர்வேஜியன் எம்பசி டிரைவர் காரை எடுத்துக்கொண்டு இலங்கையிலே வலது பக்கத்திலே பிரயாணிக்க முடியாது. இலங்கையிலே இடது பக்கத்திலே தான் போவேன், என் நாட்டிலே வலது பக்கத்திலே தான் போவேன், நான் இலங்கை சட்டத்துக்கு கீழே இல்லை, ஆகவே நான் வலது பக்கத்திலே தான் போவேன் என்று அவன் சொல்ல முடியாது. அதுபோல நீங்கள் சபை விசுவாசிகளாக இருந்தாலும் நீங்கள் இருக்கின்ற நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழத்தான் வேண்டுமானால் உங்கள் நாட்டு சட்டம்
உங்கள் உண்மையான நாடாகிய பரலோக நாட்டு யாப்புக்கு விரோதமாக இருந்தால் நீங்கள் இதை மீற முடியாது, அதை மீறலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? ஆகவே நீங்கள் பிரஜைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே தேசம் என்று சொல்வது இஸ்ரவேலை குறிக்கும் என்பதாக இருந்தாலும், இப்போ நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் இந்த 14வது வசனம், நாம் எந்த தேவ ராஜ்யத்துக்கும் ராஜ்யத்தின் பகுதிக்கு சொந்தமா இருக்கிறோமோ அதை குறிக்கும். உங்களை பொறுத்தவரை இந்த சபையை குறிக்கும். இப்போ அந்த வசனத்தை நீங்கள் இப்படி வாசிங்கள், இந்த சபை என்று சொல்லி வாசிங்க. சிஸ்டர் கலா வாசிங்க பார்க்கலாம். என் நாமம் தரித்த, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் சபைக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். உங்கள் சபைக்கு க்ஷேமம் என்ன? க்ஷேமம் என்றால் ஏதோ சமஸ்கிருத சொல், என்னத்துக்காக தமிழ் வேதத்துல போட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. க்ஷேமம் என்றால் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? க்ஷேமம் என்றால் சந்தோஷம், சமாதானம், சுபீட்சம் என்ற அந்த மூன்றும் அடங்கிய ஒன்று. சந்தோஷம், சமாதானம், சுபீட்சம், அதற்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது. சரியா? அதாவது சமஸ்கிருதத்திலே நீங்கள் க்ஷேமமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டால், நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்களா, நீங்கள் சமாதானமாய் இருக்கிறீர்களா, நீங்கள் சுபீட்சமாய் சுகமாய் இருக்கிறீர்களா என்ற அர்த்தம். அந்த அவ்வளவும் கொண்ட ஒரு சொல்லை இதற்குள்ளே போட்டிருக்கிறார்கள். அது நல்லது. இப்போ உங்கள் சபை க்ஷேமமாய் இருக்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். வந்து போகிற எனக்கு தெரியாது, தெரிய தேவையும் இல்லை. சரிதானே? நான் வரும்போது நான் 4 நாட்களுக்கு வருகிறேன், சபைக்கு வந்தவுடன் நேரே அந்த காரியாலயத்துக்குள்ளே போய்விடுகிறேன். இங்கே என்ன நடக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. சரிதானே? பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் யாராவது வந்து சொல்வார்கள், சரி மாஸ்டர் உங்களுடைய நேரம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் ஜம் என்று வந்து இந்த இடத்துல சேர்ந்தால், வந்து சேர்ந்த ஓர் 2 நிமிடங்களில் என்னை இங்கே ஏற்றி விடுகிறார்கள். இங்கிருந்து உங்களை பார்க்கும் பொழுது தேவ தூதர்களை போல தெரிகிறது. சரியா? ஒளிவட்டம் வீசுகிறது தலைக்கு, அபிஷேகம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. முடிந்தவுடன் இறங்கி அதற்குள்ளே போய்விடுவேன். இடையில இங்கு என்ன என்ன நடக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிய தேவையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்கள் சபை க்ஷேமமாக இருக்கிறதா இல்லையா என்று. சபை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பமும் ஒரு சபை தான். உங்கள் குடும்பம் க்ஷேமமா இருக்கிறதா என்று உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வீடு, நீங்களும் சபை தான், நீங்களும் ஆலயம் தானே. தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் க்ஷேமமா இருக்கிறீர்களா இல்லை என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே தனிப்பட்ட நபராகிய நீங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, சுபீட்சமாக, சுகமாக இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, சுபீட்சமாக, சுகமாக இருக்கின்றதா? உங்கள் சபை சந்தோஷமாக, சமாதானமாக, சுபீட்சமாக, சுகமாக இருக்கிறதா? உங்களுக்கு தான் தெரியும். இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, பரலோக பிரஜை 2வதாக என்னத்தை செய்ய வேண்டும்? ஒரு நல்ல பிரஜையாக இருக்க வேண்டுமானால் அவனை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துவது என்றால் என்ன? தங்களை தாழ்த்துவது என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்களை உயர்த்துவது. சரியா? நான் என்னை தாழ்த்துவது என்றால் உங்கள் எல்லாரையும் உயர்த்த வேண்டும். சரியா இல்லையா? நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் என்றால் மற்றவர்களை உயர்த்த வேண்டும். மற்றவர்களை உயர்த்தி மதித்து நடக்க வேண்டும், பேச வேண்டும், கௌரவிக்க வேண்டும், உங்களை தாழ்த்த வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனத்தின் படி தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது, அது யாருக்கு செய்ய முடியாது? தேவனுக்கு முன்பாக தாழ்த்தத்தானே வேண்டும். நம்மை தேவனை விட பெரிதாக நமக்கு சவடால் காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுவது மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி,
ஆண்டவரோடு பேசி உரையாடி ஒரு நல்ல பிரஜை என்ன செய்வான், ராஜாவோடு பேச விரும்புவான், என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் இங்கிருந்து எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையில் சிந்தனையில் நடத்தையில் ஒரு பொல்லாத வழியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்ன, என்னுடைய கணிப்பீடு பொதுவாக தப்பாகவே இருக்கும், சரியா? ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் பொல்லாத வழிகள் என்னவென்று. அந்த வழிகளை விட்டு திரும்பினால் பாருங்க, நாலு விஷயம், உங்களை தாழ்த்தட்டுமா, ஜெபம் செய்யட்டுமா, தேவனுடைய முகத்தை தேடட்டுமா, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டுமா, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் சபைக்கு அவர்கள் வீடுகளுக்கு அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள் என்றதில் இரண்டாவது அம்சம் என்ன, இந்த விஷயங்களை சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? முதலாவது ராஜாவை தேடி போதா போதாது, இரண்டாவது அவர் நல்ல பிரஜையாக இருக்க பழக வேண்டும். ஒரு பிரஜையாக மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஒரு நல்ல பிரஜையாக இருக்க வேண்டும். சரிதான். இப்போ மூன்றாவது எபிரேயர் 10:25 வாசிக்கும். எபிரேயர் 10:25 ராஜாவை தேடுகிறவன், ஒரு நல்ல பிரஜையாய் இருக்க விரும்புகிறவன் மூன்றாவதாக எதை தேடுகிறான், வாசிக்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அதாவது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள், நாம் விட்டு விடக் கூடாது. இப்போ சபை என்று சொல்லும் பொழுது என்னுடைய வேறொரு பிரசங்கம் இருக்கிறது. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்ற சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு என்னவாக காண்பிக்கப்படுகிறார் என்று. மத்தேயு புத்தகத்தில் இயேசு ராஜாவாய் காண்பிக்கப்படும் பொழுது இயேசு அந்த இடத்துல அதிகமான காரியங்களை தன்னுடைய அரண்மனையாகிய தன்னுடைய வீட்டிலிருந்து தான் செய்கிறார். 9 இரண்டு குருடர்கள் இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது பாதையிலே நின்று அவர்களுடைய பிரச்சனையை கேட்டோ அவர்களுக்கு அற்புதத்தை செய்தோ இயேசு தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தாமல் வாயை மூடிக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். கட்பர்நகுமிலே அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு அவர்கள் உள்ளே வந்த பிறகுதான் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆகவே இயேசு ராஜாவாய் அவரை பார்க்க வேண்டுமானால் அது சபையிலே தான் அவரை பார்க்க முடியும். ஆகவே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நல்ல ஒரு பிரஜை விட்டுவிட மாட்டான். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடும் போது மூன்றாவதாய் எதை தேட வேண்டும், சபை கூடி வருதலை தேட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? சபை கூடி வருதலை தேட வேண்டும். தேட வேண்டும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கப்படுத்தி விட்டேன். தேடும் போது எப்படி தேடுகிறார்கள், அந்த ஒரு நாய் அந்த சாப்பாட்டை வெறித்தனமாய் தேடுவது போல தேட வேண்டும். ஆகவே நான் பயம் இல்லாமல் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபை கூடி வருதலை நாய்த்தனமாக தேட வேண்டும். இந்த அளவுக்கு கேவலமா பேசுறது, அப்படி பேசியாவது பாப்பம் புரியுதா? எல்லாரும் சபைக்கு வாருங்கள், ஆராதனை இத்தனை மணிக்கு நடக்கிறது, எல்லாரும் நேரத்துக்கு வாருங்கள் என்று காலாகாலமாக சொல்லுகிறோம். எத்தனையோ பேர் அதற்கு உடன்படுகிறார்கள், ஆனால் சிலருக்கு ஏறவே மாட்டேன்கிறது தான். இப்படியாவது சொல்லி பார்ப்போம், நாய்த்தனமாக சபைக்கு போவதை நாட வேண்டும், தேட வேண்டும். பாருங்கள், சபை ஆராதனை நடக்கின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை, சில நாடுகளில் வெள்ளிக்கிழமை, சில இஸ்ரவேலிலே சனிக்கிழமை, அது லீவு நாட்கள். இப்போ மற்ற ஆராதனைகள் இருக்கிறது தான். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, அந்த குறிப்பிட்ட வாரத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு உபவாச கூட்டத்துக்கு கலந்து கொண்டு விட்டால், ஒரு முழு இரவு ஜெப கூட்டத்துக்கு கலந்து கொண்டு விட்டால், அல்லது ஏதாவது ஒரு விசேஷ கூட்டம் அல்லது வீட்டு கூட்டத்துக்கு கலந்து கொண்டு விட்டால், ஞாயிறு ஆராதனைக்கு போகாதது ஒன்றும் பெரிதாக படாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இரண்டு கிரேக்க சொற்கள் இருக்கின்றன, ஒன்று சுனகோகே, விருப்பமான எழுதி கொள்ளலாம், சுனகோகே, ஆங்கிலத்திலே சினகோக் என்று சொல்வார்கள். இன்று கூட யூதர்கள் வாழ்கின்ற இடங்களில் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற இடம் சுனகோகே, அது எபிரேய மொழியிலே கெனெசெட் என்று சொல்லப்படும், சரியா? சினகோக் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, சுன் என்றால் ஒன்று, ஓகோகே என்றால் கூடுதல், ஒன்று கூடுதல்.
இயேசு அதை குறித்து தான் சொன்னார், எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்தில் நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் வந்து இருப்பேன் என்றார். சரியா? அது ஒரு வீட்டிலா இருக்கலாம், அல்லது பஸ் ஸ்டாண்டிலா இருக்கலாம், ஒரு மரத்தடியிலா இருக்கலாம், எதுவும் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சபை என்ற இந்த இடத்துல எபிரேயர் 10:25 சொல்லப்படுகிறது, அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல் எக்லேசியா, வெளியே கொண்டு வரப்படுதல், வெளியே கொண்டு வரப்படுதல். வீட்டு கூட்டங்களிலே இருந்து, இரவு கூட்டங்களிலே இருந்து, உபவாச கூட்டங்களிலே இருந்து, வாலிபர் கூட்டங்களிலே இருந்து, பெண்கள் கூட்டங்களிலே இருந்து, வேறுபட்ட ஒரு ஆராதனை. இதுதான் அந்த ஞாயிறு ஆராதனை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் ஞாயிறு ஆராதனையை தேடுவான். மூன்றாவதாக இப்படி வேண்டுமான நீங்கள் எழுதிக்கொள்ள, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுபவன் முதலாவது யாரை தேடுவான்? ராஜாவை தேடுவான். இரண்டாவது தான் ஒரு நல்ல பிரஜையா இருப்பதை தேடுவான். மூன்றாவது ஞாயிறு ஆராதனையை தேடுவான். ஒழுங்காக சபைக்கு வராதவன் ஒரு நல்ல பிரஜை அல்ல. குறித்துக் கொள்ள, அந்த நபர் வீட்டு கூட்டங்களுக்கு நான் போனேன் தானே, விசேஷ கூட்டங்களுக்கு போனேன் தானே, இரவு கூட்டத்துக்கு போனேன் தானே என்று சொல்லுகிறது அறியாமையினால் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 1000 சுனகோகைகள் சேர்ந்தாலும் ஒரு எக்லேசியா ஆகிவிடாது. புரியுதா? புரியுதா? 1000 நட்சத்திரங்கள் சேர்ந்தாலும் ஒரு நிலவாகிவிட முடியாது. நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த சுனகோகை போன்றது, சபை என்பது நிலவு போன்றது. 1000 நட்சத்திரங்களை ஒன்று சேர்த்தாலும் ஒரு நிலவாகிவிட முடியாதது போல, 1000 ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், இரவு கூட்டங்கள், அற்புத கூட்டங்கள், அபிஷேக கூட்டங்கள், அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாவற்றையும் சேர்த்தாலும் ஞாயிறு ஆராதனைக்கு ஈடாகாது. இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன், திங்கட்கிழமை 4 மணித்தாலும் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு, செவ்வாய்க்கிழமை முழு இரவு கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு, புதன்கிழமை பெண்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு, வியாழக்கிழமை வீட்டு கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு, வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு, சனிக்கிழமை அபிஷேக ஆராதனையிலே காலை முதல் மாலை வரை இருந்துவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனைக்கு வராவிட்டால் கூட, இந்த நபர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடாத ஒரு நபர். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆகவே மூன்றாவதாக, ஒரு நல்ல பிரஜை, ஒரு நல்ல பிரஜை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர் ஞாயிறு ஆராதனையை தேடுவான். சரி, இனி கொஞ்சம் வேதனைப்படுகின்ற ஒரு ஒரு பகுதிக்கு வரப்போகிறோம். ஒரு ராஜ ராஜ ராஜா ஆளுகின்ற ஒரு ராஜ்யம் இருக்கும் என்றால், அந்த ராஜ்யத்துக்கு, அரசாங்கத்துக்கு, அந்த அரண்மனைக்கு வருமானம் வேண்டுமே, பணம் வேண்டுமே. எங்கிருந்து வருகிறது? இப்போ ஒரு நாட்டுக்கு, ஒரு நாட்டுக்கு எங்கிருந்து வருமானம் வருகிறது என்றால், அந்த நாட்டின் உழைப்பினால் வருகிறது. சரிதானே? அந்த நாட்டின் செல்வம். இப்போ உலக ரீதியாக பார்க்க போனால், உலக ரீதியாக இதை ஔவையார் சொல்லி வைத்திருக்கிறார். ஔவையார் தெரியுமா? இந்துவா இருந்தவர்களுக்கு தெரியும் ஔவையார் என்றால் யார் என்று. தமிழர்களுக்கு ஔவையார் தெரியும். நார்வேஜியன் பாஷையில ரெண்டு பேர் மொழிபெயர்க்கிறாங்க. இவங்க ஔவையாரை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரெண்டு பேரும் என்னையே முழிச்சு முழிச்சு பாக்குறாங்க. சரியா? ஏன்னா இது எப்படி நொசுக்கு பாஷையில சொல்றது என்னமோ சொல்லி தப்பி வாங்க. இதை நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஒரு மன்னனை பார்த்து ஔவையார் வாழ்த்துகிறார். என்னவென்று வாழ்த்துகிறார்? வரப்புயர என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான் சொல்றார். அப்ப அவர் குழம்பி போய் என்ன அவை பாட்டிய, எல்லாரும் பெருது பெருதாக வந்து என்னை அப்படி வாழ்த்துகிறார்கள், எப்படி வாழ்த்துகிறார்கள், நீர் மாத்திரம் வரப்புயர என்று சொல்லிவிட்டேரே. உடனே அவர் விளக்குகிறார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோன் உயரலாம். சரியா? அங்க 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 நோர்வேஜியன் பாஷையில என்னென்ன நடக்குது, அவங்களுக்கு வயலும் தெரியாது, ஔவையாரும் தெரியாது, நெல்லும் தெரியாது. அவங்க ஆண்ட அரிசி வந்து சூப்பர் மார்க்கெட்ல பேக்கெட் பண்ணி வர, அது எங்க இருந்து வருது என்ன மாதிரி தெரியும்.
இது பொதுவான ஒரு ஒரு விஷயம். அதாவது ஒரு நாட்டுக்கு வருமானம் கொண்டு வருபவர்கள் அந்த நாட்டின் பிரஜைகள், அப்படித்தானே? நன்றாக ஒரு நாட்டின் வருமானம் ராஜாவின் மூலமாய் வராது, சரியா? ஒரு சில சந்தர்ப்பங்களில் ராஜா இன்னொரு நாட்டோடு போய் யுத்தம் செய்து அந்த நாட்டை தோல்வி அடைய செய்து அந்த தேசத்து பொக்கிஷங்களை அள்ளி கொண்டு வந்தால் உண்டு. இல்லை என்றால் தேசத்தின் வருமானத்தை ஏற்படுத்துவது ராஜா அல்ல, அந்த தேசத்து குடிகள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பொருளாதாரம் தேவை அல்லவா? பொண்ணும் ஆண்டவருடையதுதான், வெள்ளியும் ஆண்டவருடையதுதான். ஆனால் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை நடத்தும் பொழுது முறையாகத்தான் நடத்துகிறார். ஆகவே அவர் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாகிய நம்மிடத்திலே வருமானத்துக்கான வழிகளை வைத்திருக்கிறார், சரியோ? இப்போ தேசத்தின் கொடிகள் விவசாயம் செய்யலாம், அவர்கள் வியாபாரம் செய்யலாம், ஏற்றுமதி இறக்குமதிகளிலே ஈடுபடலாம், எத்தனையோ விடயங்களிலே அவர்கள் வருமானங்களை ஈட்டிக் கொள்ளலாம். ஆனால் அரண்மனைக்கு என்ன செய்ய வேண்டும்? வரி கட்ட வேண்டும். அந்த வரி தான் அரண்மனை வருமானம். அந்த வரியிலே இருந்தால் ராஜா மந்திரிமாருக்கு சம்பளம் கொடுப்பார், அரண்மனைக்கு தேவையான எல்லாம் நடக்கும், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சில நாடுகளிலே பார்த்தால் சில அரசர்கள் பெரிய 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 கட்டிடங்களை எல்லாம் கட்டி பெரிய பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் தொங்கு தோட்டத்தை உண்டாக்கினான், உலக அதிசயங்கள் ஏழில் ஒன்று, சரியா? கோஃபு என்று சொல்லுகின்ற ஒரு எகிப்திய பார்வோன் பிரமிட் கட்டினான், எவ்வளவோ செலவழித்து, எத்தனையோ மன்னர்கள் மாமன்னர்கள் பெரிய பெரிய கட்டிடங்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள். சாலமோன் ராஜா எத்தனை பெரிய மாளிகைகளை கட்டினான் தெரியுமா? 700 மனைவிகளை எடுத்து 300 வைப்பாட்டிகளையும் வேறு எடுத்தான். இத்தனை பேருக்கும் அந்த நாடு முழுக்க ஒவ்வொரு வீடு, சின்ன வீடு ஐடியா வந்ததே இந்த ஆளுதான். தமிழர்களுக்கு இல்ல, அது சின்ன வீடுன்னு சொல்லல, சின்ன அரண்மனை, சரியா? அங்க கலிலேய பக்கம் போனா அங்க 2-3 அரண்மனையில ஒரு 40-50 பொம்பளைகளை ஒவ்வொரு இடமா வச்சிருப்போம். மெகிடோ போனா அங்க ஒரு அரண்மனை கட்டி வச்சிருந்தான். சாலமோன் ஊர் முழுக்க அரண்மனை கட்டியிருந்தார். ஏன்னா 700 பொண்டாட்டிகளை கொண்டு ஒரே இடத்துல வைக்க முடியுமா? பொதுவா சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதப்பா, நீங்க சிஸ்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு இல்ல, இது வேற பொம்பளை, 2 பொம்பளைகளை ஒரு இடத்துல வைக்கலாமா? அது தாயும் மகளுமா இருந்தாலும் அவ்வளவுதானா, மாமியார் மருமகளா இருந்தாலும் அவ்வளவுதானா, அக்கா தங்கச்சா இருந்தாலும் அவ்வளவுதானா? ஒண்ணு இல்லைன்னா ஒரு நாள் இருந்தா ஒரு நாள் அடிச்சுட்டு சாவானுங்க, இப்படி சொல்லுவாங்க, சரியா? எவ்வளவு அமைதியா அடக்கமா இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா, உங்களெல்லாம் பார்க்கும்போது பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே இன்னொரு பொம்பளையோட சண்டை பிடிக்காம வாழ்ந்த ஒரே பொம்பளை ஏவாழ்தான். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளையோட வாழ்ந்த பாக்கியம் கிடைச்ச ஒரே ஆள் ஆதாம். அதுவே வேற யாரும் பிரதர்ஸ் யோசிக்கிறாருங்க, அந்த சான்ஸ் நமக்கு கிடையாது. சாலமோன் இந்த அரண்மனைகளை எல்லாம் கட்டுவதற்கு என்ன செய்தான் தெரியுமா? அப்பாவி ஜனங்களினுடைய வரியை அதிகரித்து அதிகரித்து கொண்டு போனான். அரசாங்கங்கள் என்ன தெரியுமா செய்யும்? வரியை காலத்துக்கு காலம் அதிகரிக்கும். ஆனால் நம்முடைய ராஜா இருக்கிறாரே இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றபடியால் அவர் விதிக்கும் வரியும் நேற்றும் இன்றும் என்றும் மாறும். அன்றைக்கும் 10 ஒன்றுதான், இன்றைக்கும் 10 ஒன்றுதான், அன்றைக்கும் தசமபாகம் தான், இன்றைக்கும் தசமபாகம். இப்ப இது 21 நூற்றாண்டு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு டெலிவிஷன் ஊழியம் எல்லாம் வந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் இப்ப விமானங்களிலே பறக்கிறார்கள். என் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் காலத்தில் அவன் நடந்து கப்பல்களிலே திரிந்தான், இப்ப விமானங்களிலே. ஆகவே தவிர்க்க முடியாத காரணங்களினால் உங்களுடைய வரிப்பணம் 70 விதங்களாக அதிகரிக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்னும் 10 பங்குதான். பழைய ஏற்பாடு உருவாவதற்கு முன்னே ஆபிரகாமுடைய காலத்துல ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு எவ்வளவு கட்டினார்? 10 பங்கு.
பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது எவ்வளவு கொடுக்க சொன்னார்? 1/10. புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் தசமபாகத்தையும் கொடுத்து இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செய்கிறீர்கள், நீங்கள் கேவலமான வேலைகளை செய்வதை நிறுத்த வேண்டும், தசமபாகம் கொடுப்பதை நிறுத்தவும் கூடாது என்று சொன்னார். அதிகரித்தாரா? இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அதுவும் பிடிக்கவில்லை. அந்த 1/10 கொடுப்பதிலே கூட இன்றைக்கு அநேகருக்கு பிசினித்தனம், கஞ்சத்தனம், எத்தனையோ வாக்குவாதங்கள், எத்தனையோ கேள்விகள். சரியா? அதுல ஒரு தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுபவன் அவன் என்ன செய்வான்? 4வதாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறவனாக இருப்பான், நேர்மையாக தசம பாகம் கொடுக்கிறவனாக இருப்பான். மல்கியா 3:8-10 வாசிப்போம். தெரிஞ்ச வசனம் தான். நிறைய பேர் வாசிக்க விரும்பாத வசனம் பைபிள்ல, நிறைய பேர் வாசிக்க விரும்பாத வசனங்கள் கொஞ்சம். அதுல நம்பர் 1 இடத்துல நிக்கிறது இதுதான். ஒரு கணக்கெடுப்பு எடுத்தா உலகத்துல ஜனங்களுக்கு பிடிக்காத வசனம் இதுதான். இதுல அந்த பிரசங்கம் பண்ணா பிடிக்காது, இத சும்மா வாசிச்சாலும் பிடிக்காது. வாசிப்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே? உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல யார் பேசுகிறார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், யாஹ்வே ஷாவ்யோ, யெகோவா சபையோத். சேனைகளின் கர்த்தர் ராஜாவாகத்தான் பேசுகிறார். ராஜாவான அவர் தன்னுடைய பிரஜனைகளை பார்த்து பேசுகிறார். என்னுடைய மகா ஜனங்களே, என்னுடைய பிரஜைகளே, நீங்கள் எல்லாரும் என்னை ராஜாவை வஞ்சித்தீர்கள். புரியுதா உங்களுக்கு? ராஜா பேசுகிறான், ராஜாவாகிய என்னை வஞ்சித்தீர்கள். என்னவென்று வஞ்சிக்கிறீர்கள்? தசம பாகங்களிலும் காணிக்கைகளிலும். நீங்கள் அவற்றையெல்லாம் எங்கே கொண்டு வர வேண்டும்? அரசாங்க பண்டகசாலைக்கு கொண்டு வர வேண்டும். அரசாங்க பண்டகசாலைக்கு கொண்டு வரப்படுகின்ற அந்த சொத்தை, அந்த சொத்து யாருக்கு சொந்தம்? ராஜாவுக்கு. ராஜாவுக்கு முடியும் அந்த அந்த சொத்தை எடுத்து யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க. ஏழை எளியவர்களுக்கு கூட அவர்கள் கொடுக்க முடியும். அதே நாட்டில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்க முடியும். இன்னும் ஒரு நாட்டில் யாருக்காவது ஒரு ஆபத்து என்றால் கொடுக்க முடியும். ஆனால் பிரஜைகள் நேரடியாக அதை கொடுக்க அவர்களுக்கு உரிமை இல்லை. பிரஜைகள் நேரடியாக கொடுப்பது என்றால் தங்கள் சொந்த பணத்தை கொடுக்க முடியும். அரசாங்கம், அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது ராஜாவினுடைய அரண்மனை மூலமாக மாத்திரம் நடைபெறக்கூடிய சில வேலைகள் உண்டு அல்லவா? அதற்கு பணம் தேவையல்லவா? அந்த பணம் பிரஜைகளிடத்தில் இருந்து வர வேண்டும். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுகிறவன் ஒழுங்காய் தசம பாகத்தை கொடுக்கிறவனாய் இருப்பான். அதுவும் தான் போகின்ற சபைக்கு கொடுக்கிறவனாய் இருப்பான். தன்னுடைய சபைக்கு தேவையில்லை. இலங்கையிலே, இந்தியாவிலே, பீகாரிலே, ஒரிசாவிலே ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், அங்கு அனுப்புவோம் என்று நேரடியாக தசம பாகத்தை அனுப்ப மாட்டான். தசமபாகத்தை ஊழியர்களுடைய கையில் கொடுக்க மாட்டான். அதை வந்து பிரஜைகள் வரியை கொண்டு வந்து மந்திரிக்கு கொடுப்பது போல. ராஜா சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். யாராவது ஒரு மனிதன் வந்து ஒரு மந்திரி நிலத்துல இருந்தாங்க ஐயா என்று வரியை கொடுத்தாலும் சரியாகாது? இல்லை. ஒரு ஒழுங்கு, ராஜ்யம் என்பது ஒரு ஒழுங்கு, ஒரு முறையோடு நடக்கின்ற ஒன்று. ஆகவே ஒரு நல்ல பிரஜை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய நீதியை தேடுகிறவன் தசம பாகத்தை ஒழுங்காய் கொடுக்கிறவனா இருப்பான். கடைசியா 4 காரியங்கள் சொன்னேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவன் ராஜாவை தேடுவான். இரண்டாவதாக நல்ல ஒரு பிரஜையாயிருக்க நாடுவான். மூன்றாவதாக ராஜாவினுடைய மண்டபமாகிய சபையாகிய அரண்மனையாகிய சபையை தேடுவான். 4வது வரியை ஒழுங்காக செலுத்துகின்ற தசமபாக கொடுக்கின்றவனாக இருப்பான். 5வதாக நெகேமியா 4வது அதிகாரத்துக்கு போவோம். தேவனுடைய ராஜ்யத்தின் அலங்கத்தை கட்டுகிறவனாகவும் தேவ ராஜ்யத்தை காப்பாற்றுகிறவனாகவும் இருப்பான். சரியா? வாசிங்க நெகேமியா 4வது அதிகாரம் 6வது வசனம்.
நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை என்று இருக்கிறது. நீங்கள் வசனத்திலே வாசித்தால் ராஜ்யத்தின் வேலை என்று சொல்லும் பொழுது பல வேலைகள் உண்டு. ஒன்று, சுவிசேஷத்தை அறிவிப்பது. சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு பிரஜையினுடைய தலையாய கடமை. ஆண்டவராகிய இயேசு எத்தனையோ கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் பெரிய கட்டளை என்று எதை சொல்லுகிறோம்? மத்தேயு 28:19 வசனத்திலே இருந்து சொல்லுகிறாரே, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று. அதுதான் பெரிய கட்டளை. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பவனும் ஆத்தும ஆதாயம் செய்வான். ஆனால் ஆத்தும ஆதாயம் என்கின்ற அந்த வேலையை செய்வது மாத்திரம் போதாது, சபையை பாதுகாக்கின்ற, தேவ ராஜ்யத்தை பாதுகாக்கின்ற பணியிலே ஈடுபடுவார். ஏன் தெரியுமா? சபைக்கு எதிராக பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆமாவா இல்லையா? சபைக்கு எதிராக இன்றைக்கு உலகத்தின் எல்லா நாடுகளையும் இன்றைக்கு எடுத்து பாருங்கள். கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லுகின்ற நாடுகளிலே கூட இன்றைக்கு சபைக்கு எவ்வளவு சட்டப்பிரகாரமான எதிர்ப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கு சபைகளை அடிக்கிறார்கள், நொறுக்குகிறார்கள், தாக்குகிறார்கள். எவ்வளவு கேவலமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சபையை காப்பாற்ற வேண்டும். அடிப்பதில் அரசாங்கம் ஏற்படுத்துகின்ற தடைகளில் இருந்து காப்பாற்றுகின்ற அந்த வலிமை, அந்த சக்தி ஒரு விசுவாசிக்கு இல்லைதான். ஆனால் சபைக்கு கெட்ட பெயர் வருகிறதுல இருந்து சபையை காப்பாற்றலாம். அவதூறு, அவமானம் நேரிடுவதில் இருந்து காப்பாற்றலாம். சரி, வாசிங்க இன்னொரு வசனம். நீங்கள் பார்த்தால் 15-16 வசனங்களை வாசித்தால் ஆச்சரியமாக இருக்கும். வாசிங்களே, எப்படி அவர்கள் அலங்கத்தை கட்டினார்கள். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும், தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். உங்களுக்கு இந்த நெகேமியாவுடைய கதை தெரியுமா இருக்கும். ஆகவே அந்த பகைஞர்கள் கேட்ட பொழுது அந்த பகைஞர்களுக்கு எதிராக இவர்கள் வேலை செய்து இவர்கள் சந்தோஷமாய் போய் அலங்கத்தை மறுபடி கட்டுகிறார்கள். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள். பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறுகையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டியத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்கால ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான். சரி, இந்த நெகேமியாவினுடைய அலங்கத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாடு அல்லது ஒரு பட்டணம் இருக்கும் என்றால் அந்த பட்டணத்தினுடைய கடைசி கட்டடம் அலங்கமாய்த்தான் இருக்கும். என்னதான் ஒரு நாடு அந்த காலத்தில், என்னதான் ஒரு பட்டணம், ஒரு நிறைய வீடுகள் கொண்டதாக, தோப்புகள் கொண்டதாக, நல்ல நல்ல ஆதாயம் கொடுக்கின்ற விவசாய நிலங்களாக இருந்தாலும் சுற்றி அலங்கம் இல்லாதிருந்தால் அது ஒரு நல்ல நாடாக, நல்ல பட்டணமாக கருதப்படாது. அதனால் தான் எரிகோவை சுற்றி பெரிய அலங்கம் இருந்தது, எருசலேமை சுற்றி அலங்கங்கள் இருந்தன. எதிரிகள் வந்தவுடன் அலங்கத்தை இடிப்பார்கள். என்றால் அலங்கம் ஒரு தேசத்துக்கு அலங்காரமாக இருப்பது மாத்திரமல்ல, பாதுகாப்பாயும் இருக்கிறது. நெகேமியா கேள்விப்படுகிறான், ராஜாவுடைய பானபாத்திரக்காரனா இருக்கும் பொழுது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று. அவனுடைய முகம் வாடி இருந்தது. அதற்கு பிறகு அவனுக்கு கட்டளை பிறந்து அவன் போய் அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது எதிரிகள் வந்து இவர்களுக்கு அவன் நிந்தையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் கடைசியில் இவர்கள் ஒரு கையிலே வேலை செய்து கொண்டு ஒரு கையிலே பட்டயத்தை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதுபோல ஒரு நல்ல பிரஜை தேவனுடைய ராஜ்யத்தின் சபை என்கின்ற அந்த அரண்மனையை பாதுகாக்கிறவனாக இருப்பான். நீங்கள் உங்கள் சபைக்கு கெட்ட பேர் வராமல் பாதுகாக்க வேண்டியவர்கள். நீங்கள் உங்கள் சபைக்கு அவமானம், நிந்தை, ஆபத்து வராமல் பாதுகாக்க உங்கள் மேல் கடமை இருக்கிறது.
தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கெட்ட பேர் வராதபடி நடந்து கொள்வான். ஆனா உண்மையிலே இன்றைக்கு ஒரு துக்கமான வெட்கமான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களால் தேவனுடைய நாமம் கேவலப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை, ஊழியக்காரர்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை. ஒரு பட்டணத்திலே ஊழியக்காரர்கள் இருந்தால், நான் ஒரு ஊழியக்காரன் என்று அப்படின்னா பயம் இல்லாமல் சொல்லுகிறேன், நான் ஊழியக்காரர்களை நாய் என்று சொல்லவில்லை, அந்த உரிமை எனக்கு கிடையாது. சரி, அந்த உரிமை எனக்கு கிடையாது. ஆனால் நான் நாய்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன், நாய்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நாய்கள், ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்தால் இருக்க முடியாது நாய்க்கு, தெரியுமா? ஆமாவா இல்லையா? நல்லா திருப்பி நான் சொல்றேன், நான் ஊழியக்காரர்கள் நாயா சொல்லல, ஏன்னா நானும் ஊழியக்காரன் தான். சரியா, ஊழியக்காரன நாயினா நானும் நாய் தான். ஊழியக்காரன நாயின்னு சொல்ற உரிமை இன்னொரு ஊழியக்காரனுக்கும் கிடையாது. சரியோ, நான் வேற ஒரு கதையை சொல்றேன். நாய் இன்னொரு நாயை பார்த்தா நிம்மதியா இருக்க, அது எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருந்தாலும் இப்படி கொஞ்சம் இப்படி கண்ணை திறந்து பார்த்து இன்னொரு நாய் வந்துருச்சுன்னா எலக்ட் ஆகி அதனுடைய வாசலே பேச ஆரம்பிக்கும். நாய் தன்னுடைய தூஷணத்துல அது காத்த ஆரம்பி, நாய்க்கு இன்னொரு பழக்கம் இருக்கு தெரியுமா, தண்டை ஏரியாவை விட்டு போயிட்டா சரண்டர் ஆகி, தண்டை ஏரியாவை தாண்டி தப்பித்தவரை வந்து இன்னொரு நாய் கடிக்க வருதுன்னா வாழை உள்ளுக்கு போட்டுக்கிட்டு இன்னால வரும். ஆனா தண்ட ஏரியாவுக்குள்ள வந்தோன்னு திரும்பி அதுதான் நாயுங்க. பவுலடியார் பிலிப்பியர்களுக்கு எழுதும் பொழுது நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னார் தானே. அவர் சொன்னது ஊழியக்காரர்களே அல்ல, கள்ள உபதேசகர்களே. சரியா, ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர்களின் சிலர் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இப்படி இருக்கிறது. ஊழியக்காரர்களை நாய் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் சில நேரம் அவர்கள் செய்கிற சில வேலைகள் நாய் வேலையாகத்தான் இருக்கிறது. சரியா, கிறிஸ்தவர்களும் ஒரே கிறிஸ்தவர்கள். சரியா, நமக்கு சபையின் மேல் பாசம் இருக்க வேண்டும், ஆனால் மற்ற சபைகளை கனம் பண்ண வேண்டும். நமது ஊழியக்காரன் மேல் நமக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும், மற்ற ஊழியக்காரர்களையும் கனம் பண்ண வேண்டும். சரி, கனம் பண்ண முடியலன்னா விட்டுருங்க, கனவீனப்படுத்தாம பேசாம பேசப்படாது. சரிதானே? ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களினாலும் ஊழியர்களினாலும் தான் தேவனுடைய சபையின் பெயர் கெட்டு போய் கிடக்கும். உலகத்தவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா? உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் உலகத்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களை பற்றி எப்படி தெரியுமா அவர்களுக்கு தெரியும், ஒன்றாய் இருக்க முடியாதவர்கள், சண்டை போட்டுக் கொண்டு பிரிகிறவர்கள், சந்திக்கொரு சபை உருவாக்குகிறவர்கள், இதுதான் உலகத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பெயர். இந்த நிலைமையை மாற்றுபவர்கள் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அதனுடைய நீதியையும் தேடுகிறார்கள். நம்மால் ஒரு கெட்ட பெயர் சபைக்கு வரக்கூடாது. நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடத்தைகளால் சபைக்கு ஒரு நிந்தை, ஒரு அவமானம் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு கிறிஸ்தவர்கள் எங்களை பார்த்து எவனாவது ரட்சிப்புக்குள்ளே வர விரும்பினால் நல்லது, ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இருந்ததாம். கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்களாம், எப்படி நீங்கள் இவ்வளவு சமாதானமாக இவ்வளவு சந்தோஷமாக வாழுகிறீர்கள் என்று. சரி, அப்படி இருக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை பார்த்தால் இப்படினா வாழவே கூடாதப்பா, இப்படி இதுதான் கிறிஸ்தவமா இருந்தா இது எனக்கு வேணாம். சரியா, மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மகாத்மா காந்தி சொன்ன ஒரு கதையை நான் நம்ம ஸ்டைல சொல்றேன். சொன்னார்,
வேதத்தையும் கிறிஸ்தவத்தையும் நான் மதிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை நான் மதிக்க மாட்டேன் என்று அவர்கள் நடந்து கொள்கிற விதம். இன்றைக்கு உலகம் இப்படித்தான் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது இதனால் தேவனுடைய நாமத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு இழுக்கு வருகிறது. நெகேமியா போன்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அலங்கத்தை கட்டினார்கள் என்றால், அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும், எருசலேமின் பெயர் மறுபடி மகிமைப்பட வேண்டும், எருசலேமுக்கான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தில் அவர்கள் ஒரு கையால் வேலை செய்த ஐயோ அந்த அலங்கத்தை போய் பார்த்தால் இன்றைக்கு கூட இன்றைக்கு எருசலேம் இருக்கின்ற அலங்கத்தை சுல்தான் சுலைமான் கட்டி இருக்கலாம், ஆனால் அவர் கட்டினது நெகேமியாவினுடைய அந்த அந்த கட்டடத்துக்கு மேலே. ஆகவே அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற சில இடங்களிலே நெகேமியா கட்டினது இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு பாரிய கற்களை இவர்கள் சுமந்து வைத்து அதை கட்டுவது இலகுவான காரியம் அல்ல. சின்ன செங்கற்கள் கொண்டு வீட்டு வேலை செய்யும் வீடுகள் கட்டும் போது கூட ஒரு கையால் செய்ய முடியாது. பாரிய கற்கள் கொண்டு அந்த காலத்தில் அவர்கள் ஒரு கையால் அந்த அலங்கத்தை கட்டினார்கள். காரணம் என்ன? மறு கையிலே பட்டயத்தை பிடித்திருந்தார்கள். என்ன, இன்றைக்கு இந்த எருசலேமுக்கு பாதுகாப்பு முழுமையாக இல்லை, இருந்தாலும் எதிரிகளிடத்திலிருந்து இதை நாம் காப்பாற்றுவோம். ஒரு நல்ல பிரஜை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுகிறவன், கிறிஸ்தவத்துக்கு கெட்ட பெயர் வராதபடி, வேதத்துக்கு கெட்ட பெயர் வராதபடி, தனது சபைக்கு தனது ஊழியனுக்கு தனது சக விசுவாசிகளுக்கு கெட்ட பெயர் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அந்த ஆர்வம் இருக்கின்ற ஒரு ஊழியனாக இருப்பான். தேடுங்கள், தேடுங்கள், அந்த அளவு பாதுகாக்க தேட வேண்டும். இவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவருடைய நீதியை தேடுகிறார்கள். இதுதான் இயேசு சொன்னதனுடைய அர்த்தமே. சும்மா அதை வாசித்துக் கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஓ, அவர் ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் பற்றித்தான் பேசுகிறார் போல இருக்கிறது என்று அனைவர் நினைக்கிறார்கள். உபவாசித்தால் சரி, ஜெபித்தால் சரி, ஆவிக்குரிய ரீதியில இருந்தால் போதும் என்று இன்னும் சிலர் நினைக்கிறார்கள். ஊழியத்துக்கு வருவதை பற்றி பேசுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரமே நீதியம் தேடுவது என்றால் ஊழியத்துக்கு வருவது. ஊழியத்துக்கு வந்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று. 28 வருஷங்களாக பாஸ்டரா இருக்கிறேன், 28.5 வருஷங்களாக பாஸ்டரா இருக்கிறேன், சரியா 33 வருஷங்களாக பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் சொல்லுகிறேன், ஊழிய முழு நேர ஊழியத்துக்கு நீங்கள் வந்தவுடன் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யாவிட்டால் வானத்தில இருந்து மன்னா கொட்ட இது ஒன்றும் பழைய ஏற்பாட்டு பாலைவன வாழ்க்கை அல்ல. சரிதானே பாச ஞானம்? வானத்துல இருந்து கொட்டுதான் இல்ல, ஊழியத்துக்கு வந்தால் தானாக எல்லாம் கிடைக்கும் என்று நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அற்புதங்கள் உண்டு, அதெல்லாம் உண்டு. ஆனால் இயேசு இந்த இடத்துல சொல்லுவது வேறொரு கதை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய நீதியை, நீதி நீதி என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சரியான உறவு, தேவனோடு சரியான உறவை வைத்துக் கொள்ள தேட வேண்டும். தேவனோடு சரியான உறவு இருந்தால் மற்றவர்களோடு சரியான உறவு இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் மேன். தேவனோடு சரியான உறவும் மற்றவர்களோடு சரியான உறவும் வைத்துக் கொள்வதுதான் சரியா. வெர்டிகல் ஹாரிசான்டல், இதைத்தான் நீதி என்று சொல்வது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுவது என்பதுதான் நான் சொல்லி ஜபித்து முடிக்க போகிறேன். மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன் அன்பாளர்கள், முதலாவது ராஜாவை சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேடுகின்ற ஜனங்களாக மாறுவோம். என்னதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருந்தால் தினசரி அவர் முகத்தை தேடுகின்றவர்கள், அவரை தேடி வெறித்தனமாக இயேசுவை தேடி, இதற்குள்ளே தான் ஜபமும் உபவாசமும் வேத வாசிப்பும் வருகிறது. அவரை ஜபத்திலே தேடி, அவரை உபவாசத்திலே தேடி, அவருடைய வசனத்தை தேடி. வார்த்தையானவர் தானே கிறிஸ்து, வார்த்தையானவர் தானே நமது ராஜா. அதை செய்கிறவன் தான், அதை செய்வது தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதில் முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, ராஜாவை தேடுகிற ஒரு நல்ல பிரஜையாய் இருப்பது. நல்ல பிரஜையா இருக்கின்றவன் தன்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி ஜெபம் செய்து அவன் வாழ்வான். தேவன் அவனுடைய பாவங்களை அவனுடைய கரைகளை நீக்குவான். மூன்றாவதாக
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுகிறவன் ஞாயிறு ஆராதனையை தேடுவான். ஞாயிறு ஆராதனை ஒழுங்காய் அதில் கலந்து கொள்வான், அதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவான். நான்காவதாக ஒழுங்காய் தசம பாகம் செலுத்துவான் தனது சபைக்கு. ஐந்தாவதாக தேவனுடைய நாமம், சபையின் நாமம், விசுவாசிகளின் நாமம் கெட்டு போகாதபடி பாதுகாப்பான். இந்த ஐந்து காரியங்களையும் நாம் செய்தார் நமக்கு எல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? இதை தான் சும்மா ஜெபம் பண்ணி வாசிச்சு பைபிள் வாசிச்சா மாத்திரம் போதாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடினால் அதற்கு பிறகு இரண்டாவதாக உங்களுடைய வேலைகளை தேடுங்க. வேலைகளை ஒழுங்காய் செய்யுங்க, படிக்கிறதை ஒழுங்காய் படியுங்கள், உங்கள் பொறுப்புகளை ஒழுங்காய் செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் மட்டும் தேடுங்கள் போதும் என்று இயேசு சொல்லவே இல்லை. முதலாவது அதை செய்யுங்கள் என்றால் இரண்டாவதாக மற்ற வேலைகள் உண்டு. கணவன்மார் நல்ல கணவன்மாராய் இருங்கள், மனைவிமார் நல்ல மனைவிமாராய் இருங்கள், பெற்றார் நல்ல பெற்றாராய் இருங்கள், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் இருங்கள். வேலை செய்கிறவர்கள் உண்மையாய் உத்தமமாய் கள்ளம் கபடு இல்லாமல் வேலை செய்யுங்கள் உற்சாகமாய். படிக்கிறவர்கள் நல்ல சிரமப்பட்டு படியுங்கள், படிக்காமல் ஜெபித்து விட்டு பரீட்சை எழுத முடியாது. வேலையை ஒழுங்காய் செய்யாமல் சும்மா இருக்க கொண்டு சம்பளம் வாங்க முடியாது. மற்ற வேலைகளை எல்லாம் ஒழுங்காய் செய்ய வேண்டும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் எழுந்திருந்து ஜெபித்து முடிப்போமா? சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, ஏதோ இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நான் உள்பட எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். எங்களுக்கு உண்மையாக இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த தற்காலிக வாழ்க்கையிலே கூட நல்ல சாப்பாடு வேண்டும் ஆண்டவரே, நல்ல உடைகள் வேண்டும், தங்கு வசதி வேண்டும். விசேஷமாக இந்த நார்வேயிலே இப்பொழுது இவ்வளவு பனி பொழிந்து கொண்டு குளிராக இருக்கின்ற இந்த நாட்களில் நமக்கு ஒரு வீடு இல்லாவிட்டால் நமக்கு உயிராபத்து வரும் ஆண்டவரே. ஆகவே நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை உணவை குறித்து, உடையை குறித்து, உறையுளை குறித்து நினைக்கவே வேண்டாம் என்று. ஆனால் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னீர்கள். ஏன்? முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியையும் தேடிவிட்டு அப்புறமாக இந்த காரியங்களை தேடும் பொழுது எல்லாம் கூட எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. கர்த்தாவே, மத்தேயு 6:33 நன்றி. காலாகாலமாக கிறிஸ்தவர்களுடைய வாயிலே உச்சரிக்கப்படுகின்ற ஒரு வசனம், எங்களுடைய வாயிலே உச்சரிக்கப்படுகின்ற ஒரு வசனம், நான் நம்புகிற ஒரு வசனம், என்னுடைய சகோதர சகோதரிகள் நம்புகிற ஒரு வசனம். இந்த வசனம் எங்களை நடத்தி கொண்டு வருகிறது. உண்மையாக எங்களுக்கு எங்களை போஷிக்கிறவர் நீங்கள், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீங்கள், எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவர் நீங்கள். ஆனால் இன்று இதனுடைய ஆழத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்டதன் அடிப்படையில் முதலாவது உங்கள் ராஜ்யத்தையும் உங்கள் நீதியையும் சரியாய் தேடி இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அபரிமிதமாய் பெற்றுக் கொள்கின்ற பாக்கியவான்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.